ஹாய், அகிலன் ஜெயரத்னம் ஃபோனில் பேசியிருந்தோமே. ஆமாம் சார், உள்ள வாங்க. யா, சொல்லுங்க சைமன். சார், ஈசிஆர்பி சூசைட் கேஸ் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்குறதுல இட்ஸ் எ கேஸ் ஆஃப் வெட் ட்ரவுனிங். ஐடென்டிட்டி இனிமேல் தான் கண்டுபிடிக்கும். ஓகே சைமன், நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் அவைலபிள் பண்ணி டேபிள் வச்சுருங்க, நான் பார்த்துக்குறேன். ஓகே சார். ஒர்க் ஆகும்லதா? ஏதாவது காமெடி ஆயுத போகுதுதா? ஒர்க் ஆகும்டா, போய் சொல்லு. சரி, வந்தா நான் போகிறேன். பாய். நல்லா இருக்கியா? நான் ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ணட்டுமா? மேஜிக்கா? இதை ஷஃபல் பண்ணி கூது. ஒரு காது எது பார்ப்போம். அது உன் பர்த்டே எழுதி சைன் பண்ணி கொடு. இந்த காது தானே? இந்த காடு இல்ல, அடுத்த வாட்டி ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு வா. யாரு? பக்கத்து வீட்டு பையன், சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவனுக்கு கால் கேட்டதை கொண்டு வந்தியா? பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்கு, இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணு. சார், நான் ஜேக்கப் மீட் பண்ண போறேன், என்னை ட்ராப் பண்ணி வண்டி எடுத்துரு. அப்படிதான் சார், எனக்கு அஷ்ரஃப் தெரியும். சில்வாவோட தான் நான் அஷ்ரஃபை பார்த்துருக்கேன். சில்வா அஷ்ரஃபோட சுற்றுறது எனக்கு பிடிக்காது. ஓகே, அஷ்ரஃப் இறந்துட்டார். கேஸில் சம்மந்தப்பட்ட லிஸ்ட்டில் உங்கள் பேரும் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் சொல்லாமல் அவுட் ஸ்டேஷன் எங்கேயும் போகாதீங்க. அப்புறம் இன்வெஸ்டிகேஷனை கூப்பிட்டா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வர எந்த ஒரு காலையும் தயவுசெய்து இக்னோர் பண்ணாதீங்க. ஓகே சார். ஹலோ சார். வாங்க கில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்க அக்கு, நான் என்ன பண்ண? நான் இப்போ ஹேண்டில் பண்ணுற கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு சார். ஜெரிமியா 53 அதிகாரம் 3 வசனம், கால் டு மீ, ஐ வில் ஆன்சர் யூ அண்ட் டெல் யூ கிரேட் அண்ட் அன்சர்ச்சபிள் திங்ஸ் யூ டு நாட் நோ. ஓகே அகில், நாட் டெல் மீ அபவுட் தி கேஸ். சார், எங்ககிட்ட ஓஆர்ஆரில் ஓவர் ஸ்பீட் கேஸில் சில்வான் ஒருத்தன் மாட்டினா சார். அவங்ககிட்ட விசாரித்தப்போ அவன் ஒரு கொலையை பார்த்ததால அவன் ஒருத்தன் துரத்திட்டு வந்ததாகவும், அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் கடைசியாக ஹேண்டில் பண்ண ஜேக்கப் கேங் கேஸ் பற்றி ஒரு விஷயம் சொன்னான் சார். ஜேக்கப் வரலையா? அவன் பொதுவாக உன்ன மாதிரி சின்ன பசங்க பார்க்க வரமாட்டான். கால் வரும், வெயிட் பண்ணு.
சரி, குதிரை கேட்டிருந்தேன், என்னாச்சு? கோல்ட் 1877 பந்தயத்தில் முதல்ல ஓடின குதிரை, பிரிட்டிஷ் காலத்தில் செஞ்சது. ஷெஃப், உலகத்தில் எல்லாருக்கும் புரிய ஒரே பாஷை என்ன தெரியுமா? பணம். என் காசு அங்க. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். வழக்கமாக ஒரு இடத்துல ஒரு கொலை நினச்சி அப்படின்னா அந்த கொலையை பண்ணவன் தான் அந்த இடத்துட்டு ஓடுவான், அந்த கொலையை பார்த்தவன் அவனை துரத்திட்டு ஓடுவான். ஸோ லைக் வைஸ் இந்த கேஸில் கொலை செஞ்சவன் தான் அந்த இடத்துட்டு ஓடுவானே தவிர கொலையை பார்த்தவன் அந்த இடத்துட்டு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. தேங்க்யூ சார். சொல்லுங்க சைமன். சார், அஷ்ரஃப் கேஸில் கிரைம் சீனில் இருந்து எடுத்த எவிடன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணியாச்சு. அந்த கிரைம் சீனில் பாதி சாப்பிட்ட ஆப்பிள் இருந்துச்சு. அதில் சலைவரி ஸ்வாப் எடுத்து செக் பண்ணப்போ ஈசிஆர் சூசைட் கேஸ் கிட்ட ஐடென்டிட்டிக்காக எடுத்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் பார்ஷியலாக மேட்ச் ஆகுது சார். பார்ஷியல் மேட்சிங்னா? புரியல. மேபி அந்த ஃபுட் சாம்பிள் ரொம்ப நேரம் கழித்து கலெக்ட் பண்ணதுனால டேம்பர் ஆகியிருக்கலாம், இல்லை அந்த ஈசிஆர் விக்டமோட க்ளோஸ் ரிலேட்டட் பர்சனாக கூட இருந்துக்கலாம் சார். சரி, ஓகே சைமன். அந்த ஈசிஆர் சூசைட் கேஸ் ஐடென்டிட்டி சில்வாமான் செக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஓஆர்ஆர் அண்ட் அஷ்ரஃப் கொலையை சில்வா பண்ணியிருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த கில்ட்டில் கூட அவன் ஈசிஆரில் சூசைட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அந்த க்ரைம் சீனில் கிடச்ச எவிடன்ஸ் காப்பி எடுத்து இம்ப்ரெஷன் பண்ணி சகாயம் சார்கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் அந்த ஈசிஆர் கேஸ் எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சைமன். ம், ஓகே சார். Let me consolidate. July 16th, அதாவது நேற்று நடந்த கொலையோட மெயின் விக்டிம் அஷ்ரஃப் முகமது. இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க மொத்தம் 8 பேர். விஸ்வா, ஈஷா, சில்வா, தீபக், மணி, ஜானி, சூர்யா அண்ட் ஜேக்கப். இதில் ஒருத்தன் இந்த மர்டரை பண்ணியிருக்காங்க, அண்ட் என்னோட மெயின் அண்ட் ப்ரைமரி சஸ்பெக்ட் சில்வா. விஸ்வா, ஹி ஹாஸ் அ இன்டைரக்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் திஸ் கேஸ் த்ரூ ஈஷா. ஈஷா அண்ட் சில்வா ரெண்டு பேருமே தே ஹாவ் அ டைரக்ட் ப்ரைமரி இன்வால்மெண்ட் வித் அஷ்ரஃப். தீபக் அண்ட் மணி, சைமன் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் படி அஷ்ரஃப் 1 வீக் முன்னாடி இவங்களோட ஒரு ட்ரக் ட்ரீலிங் பண்ணியிருக்கான். தீபக் அண்ட் மணி ரெண்டு பேரும் அவங்ககிட்ட ஒரு ட்ரக் வாங்கியிருக்காங்க. தே ஆர் செகண்டரி பையர்ஸ். ஜானி அண்ட் சூர்யா ரெண்டு பேரும் மெயின் ட்ரக் சப்ளையர்ஸ், ப்ளஸ் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஜேக்கப்போட ஒரு லிங்க் இருக்கு. சார், ஈசிஆர் சூசைட் கேஸில் ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம் சார். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி சில்வா கிடையாது, அவன் பேர் விஸ்வா. என்னது, விஸ்வாவா? அகில், சைம் கொடுத்த ரிப்போர்ட் என் டீம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் அஷ்ரஃப் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடைசியாக வச்ச பீஸ்க்கு பேர் மூன்லைட் சொன்னாட்டா. அதில் ஒரு ரெட் பெண்ணால் ஒரு மியூசிக்கல் சிம்பிள் மட்டும் சர்க்கிள் ஆயிருந்துச்சு. சிம்பிளா? என்ன சிம்பிள் சார் அது? இட்ஸ் எ ஜிடிஜி ஆக்டேவ். ஆக்டேவா? அப்படின்னா என்ன சார் ஆக்டேவ்னா? இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் 8 நோட்ஸ். மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ச ரி க ம ப த
நீ சா நீ எட்டு நோட் இருக்கும். அதாவது சால் ஆரம்பித்து திருப்பி சாலே முடியும். இதில் முதல் சாக்கும் கடைசி சாக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, முதல் சா லோ பிச்சாக இருக்கும், கடைசி சா ஹை பிச்சாக இருக்கும். தேங்க்யூ சார். ஈஷா, நீங்கள் இன்றைக்கி ஜூலை 12 விஸ்வா கூட ஒரு பையன் இருந்ததா சொன்னீங்களா, அவன் பேர் என்ன? அவனா? அவன் பேர் ஜேக்கப் சார். தேங்க்யூ. Whoever sits the bed of man, true man shall his blood be shed, because God made man in his own image. ஏய், நீனா விஸ்வாவா? ஆமா ப்ரோ. ஈஷா வரலையா? அவதான் என்ன அனுப்புனா. சரி, நீ எப்படி இருக்க? உன்னால ஒழுங்கா நடக்க முடியாதா? சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். கேத்தா
செரிப்ரல் பால்சின்னு சொல்கிறாங்க. கையில் என்னது? இது அவள் கொடுக்க கிரீத்திங் காது. கை கால் ஒழுங்கா இல்லை, உனக்கெல்லாம் பொண்ணு கேட்குதாடா, உன்னெல்லாம் எவடா லவ் பண்ணுவா? அவளுக்கு என்ன புதிக்கும் ப்ரோ. டேய், அவளுக்கு உன் மேல இருக்குது லவ் இல்லடா, நீ இப்படி இருக்க நினைச்சு இறக்கப்பட்டு வாங்கிட்ட பழகிட்டு இருக்கா. இது எப்படியாச்சும் அவகிட்ட குதித்துருங்க ப்ரோ. என்னடா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிருக்க? இப்போ மூஞ்சில நீ கண்ணாடில பாத்துறியாடா, எல்லாம் வாழ்றீங்க, போய் சாவலாண்டா. Yeah.